ஹாய் ஹலோ வீவர்ஸ் இது உங்கள் ஹாப்பி பேரடைஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி புளியோதரை புளியோதரைனால் யாருக்கு தான் பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் புளியோதரை இல்லாமல் நம்ம ட்ராவலிங்கை ஸ்டார்ட் ஆகாது ஆ நான் அதை நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தா என்ன சொல்லுவாங்க இது புளியோதரையாடி நீ சொன்னால் தான் தெரியுது அப்படின்னு மைண்ட் வைஸ் வேறு சரி வாங்க இப்போ நம்ம பிரசாதம் போடுற புளியோதரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஆப்பி பாரடைஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் புளி சாதம் செய்கிறதுக்கு முதல்ல புளி கொஞ்சம் ஊற வச்சுக்கணும் புளி கொஞ்சம் அதிகமாகவே ஊற வச்சு வச்சுக்கலாம் அப்புறம் அஞ்சு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சம் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுக்கலாம் இதெல்லாம் அரைக்கிறதுக்கு ஒரு சுற்றி அரைச்சதுக்கப்புறம் நிலக்கடையில் கொஞ்சம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து வறுத்து வறுத்த நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கேன் அதை அரைச்சிக்கணும் ஃபஸ்ட்டு இந்த காஞ்ச மிளகா இதெல்லாம் சேர்த்து மஞ்சத்தூள் வெந்தயம் எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு ஒரு அரை அரைச்சதுக்கப்புறமா இந்த நிலக்கடலை போட்டு அரைக்கணும் இதில் பாருங்கள் அரைச்சி எடுத்து வச்சாச்சு நல்ல கடலையும் போட்டு அரைச்சி பொடி பண்ணி எடுத்து வச்சாச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் வந்து கம்ப்ளீட்டாக நல்லெண்ணெய் ஊற்றி செய்கிறவங்களும் இருக்காங்க நான் வந்து இந்த வாட்டியும் ரெண்டு ரெண்டு எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு கடலெண்ணெய் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் அப்புறம் நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் மொத்தம் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் லாஸ்ட்டில் கூட நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி இப்போ நம்ம தாளிக்க தாளிக்கணும் அதில் புளிசாகத்துக்கு கொஞ்சம் நிறையவே எண்ணெய் தேவைப்படுங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் முதல்ல ஒரு ஸ்பூன் கடுகு இதில் கடுகு மட்டும் தான் நம்ம போட போகிறோம் ஏன்னா வெந்தயம் வந்து ஆல்ரெடி நம்ம அரைக்கிறதுலே போட்டு அரைச்சாச்சு ஸோ இதில் கடுகு மட்டும் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை வந்து நல்லா வாசனையாக இருக்கும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு காஞ்ச மிளகா உடச்சி போட்டிருக்கேன் சும்மா தாளிக்கிறதுக்காக இது அந்த ஒரு காரம் அது ரெஞ்சு ரெண்டு காஞ்ச மிளகா உடச்சி போட்டு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு அது சாப்பிடும்போது நல்லா கிரன்ச்சியாக இருக்கும் கடலைப்பருப்பு லைட்டாக வறுத்துட்டு அப்புறம் இதுலேயும் வந்து நான் நிலக்கடலை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கேன் புளியோதரை நல்லாவே இல்லைன்னு நெல நிலக்கடலை தான் வந்து ரொம்ப ஹைலைட்டு அந்த சாப்பிடும்போது அந்த நிலக்கடலையோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ நான் வந்து ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் வறுத்து வச்ச ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் அரைச்சி எடுத்தோம் மறுபடியும் இதுலேயும் வந்து சாப்பாட்டுக்காக நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து வறுத்து வச்ச நிலக்கடலையே இதில் சேர்த்து இப்போ இது நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிடுச்சு இல்லை அரைச்சி வச்ச பொடியை ஆட் பண்ண போகிறோம் காஞ்ச மிளகா வெந்தயம் மஞ்சத்தூள் நிலக்கடலை சேர்த்து அரைச்சி வச்ச இது நல்ல எண்ணெயோட பிளெண்ட் ஆனதுக்கப்புறம் புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஒரு பக்கம் புளியை கரைச்சி வச்சுக்கோங்க அந்த புளி தண்ணியை எடுத்து இதில் ஊற்றுங்க வேறு எந்த எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற இந்த புளி தண்ணியை மட்டும் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் நல்லா சுண்டணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் நல்லா தண்ணியில் நல்லா கொதித்து சுண்டி இப்போ இந்த புளி சாதம் கிளற அளவுக்கு இந்த புளி காய்ச்சல் ரெடி ஆகிடுச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு பாருங்கள் இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ் இதை நம்ம வச்சு கூட சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நிறைய ஊற்றிருக்கோம் இல்லையா ஸோ ரெண்டு மூணு நாளைக்கு நல்லாயிருக்கும் ஸோ நான் கொஞ்சம் இதை எடுத்து வச்சுக்கிறேன் இருந்த மிச்ச புளி புளி காய்ச்சலுக்கு நம்ம தேவையான சாதம் போட்டு கிளறி வச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சாதம் போட்டு கிளறியாச்சு இப்போ நான் உங்களுக்கு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு காமிக்கிறேன் நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட இன்றைக்கி கோயில் பிரசாதம் போன்ற புலியுதரை ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்